இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். சரி வாங்க உள்ளக்க போலாம். எபிசோட் 6ல நம்ம சிவானிக்கும் கலை சந்திரனுக்குமே மேரேஜ் ஆயிடுச்சு. ஆமா, மூணு பேருக்குமே மேரேஜ் முடிஞ்சிருச்சு. நைட் ஆகுது. நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு எல்லாருமே ரெடி ஆகுறாங்க. சந்திரன் இங்க பயந்து போய் அங்கிட்ட இங்கிட்டும் ஓடி ஒளியிறான். சிவானி சந்திரா சந்திரான்னு ரூமுக்கு வந்து கத்திக்கிட்டே இருக்கா. அப்போல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு இளவரசர்களுக்கு தானே ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஆப்போசிட்டா இங்க இளவரசிங்களுக்குலாம் ட்ரிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அவ போதையில சந்திரா சந்திரான்னு தள்ளாடிக்கிட்டே தேடிட்டு இருக்கா. அவன் இந்த சவுண்ட கேட்டுட்டு ஓடி ஓடி ஒளியிறான். இப்போ சந்திரா எங்க, எல்லாரும் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க பணி பெண் சர்வன்ட் எல்லார்கிட்டயும் சொல்லிடுறா. தேடிட்டே இருக்கப்போ சர்வன்ட் சந்திரன் அங்க ஓடுறத கவனிச்சிடுறான். பாவி பையன், அங்க போறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி பைபிள்ல போட்டு கொடுத்துருது. இங்க சந்திரன் அண்ணன் கூட இருந்தாதான் எந்த ஆபத்துமே இல்லைன்னு சொல்லிட்டு கலை கிட்ட பேசுறதுக்காக வரான். எப்படியாவது அவகிட்ட மாட்டினா நான் காலி தடைய மாட்டவே கூடாது, இல்லைன்னா என் சோலையும் முடிஞ்சிடும் அப்படின்னு பதட்டத்துல கலைகிட்ட பேச வருவான். இதை பார்த்த உடனே கலை, எனக்கு புரியுது, புதுசா மேரேஜ் ஆனா இந்த ஃபர்ஸ்ட் நைட் டைம்ல வர பயம் தான். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, எனக்கும் தான் பயமா இருக்கு பாரு, நான் வெளியே காட்டிக்கிறேனா, நான் பயப்படவே இல்ல. அதே மாதிரி நீ மேனேஜ் பண்ணிட்டு இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ, இவர் வேற நிலைமை புரிஞ்சுக்க மாட்டாரே அப்படின்னு சந்திரன் முழிக்கிறான். இப்போ சந்திரா சந்திரான்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டே வரா. உடனே கலை, போ போ இளவரசி வந்துட்டாங்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரனை விரட்டி விட பாக்குறான் கலை. இப்படியே நான் போ மாட்டேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கப்போ தவறி தம்முன்னு கீழே விழுந்த விஷயம் சாதாரணமானதுதான், இது நம்ம தப்பா எடுத்துக்க வேணாம். உடனே சிவானி ஒரு மாதிரி பாக்கும், ஹே என்ன இப்படி பாக்குற, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு தான், அப்படிலாம் நீ எதுவும் நினைக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரன் ஓடுறான். இப்போ வேகமா சிவானி பக்கம் வந்துட்டு சிவானி எழுத்துட்டு போறான். பாவம் கலை போச்சே அப்படின்னு சோகமா உக்காந்துருக்கான். கலை ரொம்பவே பாவம், ரொம்ப ஆசையா இருந்தான் வெளியே எழுத்துட்டு போயிடவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. எங்க வெளியில எழுத்துட்டு வந்த உடனே உனக்கு எவ்வளவு தைரியம், ரெண்டு பேர் கூட இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்டா, என் வயிறு எரியுது உன்னை பாரு அப்படின்னு சொல்லிட்டு சிவானி மேல கோவப்பட்டு இருக்கான் சந்திரன். இவன் கோவப்படுறத அவளுக்கு புரிஞ்சிடுது. சந்திரா வண்டியா அப்படின்னு கேக்குறா. உடனே டக்குன்னு சந்திரனை கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வந்துட்டு இருப்பா. அவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, இல்ல நான் பண்ண மாட்டேன், நான் கிஸ் பண்ணா நீ போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சோகமாயிடுறா. நம்ம குழந்தை சூர்யா பத்தி கேக்கணும்னு எவ்வளவு நாளும் உனக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன் தெரியுமா, கரெக்ட் நான் பேச வந்தோடனே நீங்க போயிடுறீங்க. நம்ம குழந்தைய பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது, அவனை பத்தி கேட்கணும்னு வரப்போலாம் நீங்க போயிட்டு என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. நம்ம குழந்தைக்கும் சோல் சப்ரசிங் ஹார்மோன்ல பாதிப்பு வந்துருமா, நம்மளால திரும்ப நம்ம உலகத்துக்கு போகவே முடியாதா, என்ன பண்றது, சூர்யா நம்மள ரொம்பவே மிஸ் பண்ணுவான்ல, நம்மள தேடுவான்ல, குழந்தைய பிரிஞ்சு ஒரு அம்மாவால எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அந்த குழந்தைய நினைச்சு ரொம்பவே கஷ்டப்படுறா சிவானி. கவலைப்படாத, நான் நிச்சயம் நம்ம உலகத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவேன், எனக்கு இப்போதைக்கே மெமரி பவர் கம்மியா இருக்கு, அதனால எல்லா நேரமும் உன்னை பாதுகாக்கவே முடியாது, நீ தான் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும்னு சொல்றான். சிவானி கண்ணெல்லாம் கலங்குது. சந்திரன் அவ ஃபீல் பண்ற பாத்துட்டு அப்படியே அவ இடுப்பு பிடிச்சி இழுத்து கிஸ் பண்றதுக்காக வரா. வேற வேணாம், நான் கிஸ் பண்ணா நீங்க போயிடுவீங்க அப்படின்னு சிவானி சொல்றா. கிஸ் பண்ணாதானே போயிடுவேன், இப்ப பாருன்னு சொல்லிட்டு அவ இடுப்புல இருக்க கர்சீஃப் எடுத்து அழகா மேல த்ரோ பண்ணி அவன் ஃபேஸ்ல மாட்டிட்டு இப்ப
கிஸ் பண்றாங்க. ஓஹோ, இப்படி கிஸ் பண்ணா கிஸ் இல்ல, அப்ப நானும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இப்படியே ரெண்டு பேரும் முத்த மழையில நனைய ஆரம்பிச்சிடுறாங்க. கிஸ் மழையா பொழியுது. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு காமிக்கல. கண்டிப்பா சந்திரன் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து போன சீசன்ல சந்திரன் அப்பாக்கு எப்படி அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சோ, அதே மாதிரி இப்போ பேரரசிக்கு அடிக்கடி உடம்பு முடியாமே போகுது. நீங்க தான் சிவானிக்கும் சந்திரனுக்கும் மேரேஜ் பண்ணி வச்சீங்க, இப்போ நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க? நேத்து அவங்க மேரேஜ பார்த்ததுல இருந்தே உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. நீங்க இப்ப சந்திரனை பத்தி யோசிக்க கூடாது, பேரரசி சிவானிய பத்தி தான் யோசிக்கணும். அவங்க பழக்க வழக்கம் குணம் எல்லாமே மாறிட்டு இருக்கு அப்படின்னு சவன் பேரரசி கிட்ட பேசிட்டு இருக்கான். அப்புறம் சரி சரி, அதை பத்தி எல்லாம் அப்புறம் யோசிக்கலாம், எனக்கு மனசே சரியில்லை, ஃப்ளூட் வாசியே அப்படின்னு பேரரசி சொல்றாங்க. இவனும் அழகா மெல்லிசையா வாசிச்சிட்டு இருக்கான், அப்படியே தூங்கிடுறாங்க. இங்க சந்திரன், ஐயோ நேத்து என்ன நடந்துச்சோ ஒண்ணுமே புரியலே, என் மண்டுக்குள்ளேயே நிக்க மாட்டேங்குது, ஞாபகமே இல்ல, ஒருவேளை எடகுடமா ஏதாவது நடந்திருக்குமோ அப்படின்னு பயப்படுறான். இப்போ கலை, நேத்து தம்பிக்கு உடம்பு முடியாம போயிருக்கும், ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க, கண்டிப்பா உனக்கு உடம்பு முடியாம இருந்திருக்கும் சொல்லிட்டு நம்ம சந்திரனுக்காக பாசமா ஒரு சூப் செஞ்சுட்டு வந்திருக்கான். இது நம்ம ஊர்ல எப்படி முருங்கைக்கீரை சூப்பு முருங்கைக்காய் சூப்புன்னு சொல்லுவோம், அதே மாதிரி அந்த விஷயத்துக்காக உடம்பு ஸ்ட்ரென்தா இருக்கிறதுக்காக ஒரு சூப் எடுத்துட்டு வந்து தரான். இத பாத்துட்டு, ஐயோ அண்ணா இந்த சூப்பா, இது எதுக்கு எனக்கு அப்படின்னு சந்திரன் கேக்குறான். இல்ல நீ ரொம்ப டயர்டா இருப்ப, நேத்துல இருந்து உனக்கு உடம்பு சரியாத மாதிரி இருக்கு அப்படின்னு கலை சொல்றான். நான் நல்லா தானா இருக்கேன் அப்படின்னு சந்திரன் சொல்றான். நீ ஒண்ணுமே பேச வேணாம், உடம்புக்கு இது ரொம்ப நல்லது, குடி அப்படின்னு கலை சொல்றாங்க. இப்போ சிவானி இந்த இடத்துக்கு வரா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பாத்துட்டு சந்திரன் நேத்து உங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கப்பதான வந்தான், அதே டெக்னிக்கை இன்னைக்கும் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு கலை காலை தட்டி விடுறா. அவை உடனே கீழே விட போவான். இப்போ டக்குன்னு சந்திரா வந்து புடிச்சிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறத ஏதோ விட்டு படம் பாக்குற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்ல எட்டி பாத்துட்டே இருக்கா. சந்திரன் வந்துட்டானா, சந்திரன் வந்துட்டானா அப்படின்னு பாத்துட்டே இருக்கா. இப்போ மெதுவா சந்திரன் கிட்ட போய் சந்திரா வந்துட்டியா அப்படின்னு கேக்குறா. சந்திரனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, செம்ம கடுப்புல அவளை பார்த்து முறைச்சிட்டே நிக்கிறான். விட்டா சுட்டி எரிச்சிருவான் போல, அந்த அளவு கோபம் இருக்கு சந்திரனுக்கு. ஐயோ முறைக்கிறாரே, அப்ப இன்னும் சந்திரன் வரல போல அப்படின்னு புலம்பிட்டே இருக்கா. எப்படி சந்திரனை வர வைக்கிறது, என்னதான் வழி அப்படின்னு புலம்பிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே நிக்கிறா. அடுத்து சந்திரன் அப்பாவை பாக்குறதுக்காக போறான். சிவானிக்கு நைட் ஏதோ அடிபட்டுச்சு போல, இடுப்பு புடிச்சிட்டே மெதுவாவே நடக்கிறா. இத பாத்துட்டு அப்பா கலைய செம்மையா திட்டுறாரு. ஏன்னா நேத்து கலைக்கும் இளவரசி நந்தினி அதாவது இந்த சிவானிக்கும் தான் ஃபர்ஸ்ட் நைட்னு எல்லாருக்குமே தெரியும். சோ இவ இடுப்பு வலிக்கு காரணம் கலை தான் நினைச்சிட்டு அப்பா கலைய போட்டு செம்மையா திட்டுறாரு. எப்படி இப்படி கவனக்குறைவா இருக்கலாம், இளவரசிய காயப்படுத்துறதுக்கு ஓன் தப்புதான், உனக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு. இப்போ சந்திரன் அதுக்கு காரணம் அண்ணா இல்ல நான் தான் அப்படின்னு சொல்றான். இத கேட்ட உடனே கேப்டன் தங்கச்சிக்கு கோவம் வருது. நீ தான் எல்லாத்துக்கு காரணமா, உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றா. உடனே சிவானி, உனக்கு என்னதான் பிரச்சனை, நைட்டு நான் எந்த ஹஸ்பண்ட் கூடவும் இல்ல, நான் தனியா தான் தூங்குனேன் அப்படின்னு சொல்றா. இப்போதான் நைட்டு என்ன நடந்துச்சுன்னே காட்டுறாங்க. நைட்டு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் மாஸ்டர் சந்திரன் வந்துடுறான். யாரோ இழுத்து நம்மள கிஸ் பண்றாங்களேன்னு நினைச்சிட்டு டக்குன்னு சிவானிய டொம்முனு கீழே தள்ளி விட்டுருவான். கடைசில பார்த்தா அது சிவானி. நினைச்சேன் நீ தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவ மேல கோவப்படுறா. உடனே இவ, எனக்கு தெரியும், நானும் தான் நினைச்சேன், நீங்க எப்ப பாரு என்னதான் திட்டுவீங்கன்னு, எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, என்னால முடியல, ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு மெதுவா எந்திரிச்சுன்னு சந்திரன் மேல தாவிக்கிறா. அவன் முறைக்கிறான், எதுக்கு இப்படி என் மேல ஏறின அப்படின்னு சொல்லி கேக்குறான். என்னால நடக்க முடியல, நீங்க தான் என்ன ரூமுக்கு கூட்டிட்டு போனோம், நீங்க தானே என் எடுப்பு உடைச்சிங்க அப்படின்னு சொல்றா சிவானி. இவனும் வேற வழி தெரியாம தூக்கிட்டு போயிடுறான். அடுத்து எல்லாம் அரண்மனைக்கு கிளம்புறாங்க. இப்போ வண்டியில புடிச்சு ஏறுறதுக்காக சந்திரனும் கையை காட்டிட்டு இருக்கான். இந்த பக்கம் சந்திரன், இந்த பக்கம் கலைன்னு சொல்லிட்டு அவ கைய பிடிச்சு வண்டி மேல ஏறுறதுக்காக கையை நீட்டிட்டு இருப்பாங்க. இப்ப சிவானி அப்படியே சந்திரனை பார்த்து சிரிச்சுட்டே, ஆஹா சந்திரன் வந்துட்டாரு போலயே அப்படின்னு சிரிச்சுட்டே ரெண்டு பேரு கையையும் தொடுறதுக்காக வருவா. கரெக்டா அவளை நோஸ் கட் பண்ற மாதிரி சந்திரன் கையை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வண்டி மேல ஏறி போவான். இவளுக்கு செம்ம கடுப்பாகும், முறைச்சிட்டே இருப்பா, இவனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா கலை. உடனே நந்தினி என்னதான் நேசிக்கிறாங்க அப்படின்னு கலை மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி பறக்கும்.
வரைக்கும் அவன் அங்கிட்டு அவ்வளோ சந்தோஷப்படுறான். அடுத்த சீன்ல பேரரசி சிவானி கல்யாண பரிசா நிறைய அனுப்பி வச்சிருக்காங்க. அதுல மெயினா இம்பீரியல் டோக்கனும் கொடுத்திருப்பாங்க. ஏன்னா பேரரசிக்கு புதுசா வந்த இந்த சிவானி மேல சந்தேகம் இருக்கும். யாரோ சிவானி மாதிரி வேஷம் போட்டுட்டு இங்க வந்திருக்காங்களோ அப்படின்னு சந்தேகப்படுவாங்க. இங்க அந்த இம்பீரியல் டோக்கனை பார்த்ததுமே யாருக்கும் தெரியாம டக்குன்னு எடுத்து அவ டிரெஸ்ஸுக்குள்ள வச்சுட்டு வெறும் பாக்ஸ் மட்டும் போய் கிஃப்ட் ரூம்குள்ள வைங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறா. இது எல்லாத்தையுமே சந்திரன் லைட்டா கவனிச்சுட்டே இருக்கான். இந்த இம்பீரியல் டோக்கன் தான் நம்ம மாஸ்டர் சந்திரன் தேடிட்டே இருக்கான். சிவானிய மேரேஜ் பண்ணது கூட இந்த இம்பீரியல் டோக்கனுக்காக தான். அடுத்து சந்திரனை டீ ஊத்தி தர சொல்லி ரூமுக்கு கூட்டிட்டு வருவா. அவனும் டீ கொடுக்கறப்போ கையை இறுக்கமா பிடிச்சிட்டு தடவி கொடுத்துட்டே இருப்பா. அவ கையை பிடிச்சு தடவவும் சந்திரன் டக்குன்னு டீய கீழே ஊத்திடுவான். என்ன பண்றீங்க இளவரசி அப்படின்னு கத்துறான். உடனே பக்கத்துல வந்து என் ட்ரெஸ் எல்லாம் டீ ஊத்திட்ட, உனக்கு இன்னமும் டீ கூட ஊத்த தெரியல, இளவரசிய எப்படி கவனிக்கணும் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ட்ரெஸ் மாத்த போறேன், நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு பக்கத்துலயே வரா. ஓ இதுதான் நீங்க பண்ண பிளானா அப்படின்னு சந்திரன் கேக்குறான். ஆமா ஆமா கொஞ்சம் பழசுதான், ஆனா இது செம்ம ரொமான்டிக்கான பிளான் தெரியுமா அப்படின்னு சந்திரன் பக்கத்துலயே வந்துட்டே இருக்கா. அவன் பயந்து போய் பின்னாடியே போறான். நீ தான் ஹைட் இல்லையே, எப்படி என் பக்கத்துல வருவ, எப்படி என்ன கிஸ் பண்ணுவ அப்படின்னு சந்திரன் கேக்குறான். இவ உடனே வேகமா பக்கத்துல இருக்க பெஞ்ச் மேல ஏறி சந்திரன் போக விடாம கிஸ் பண்ண பக்கத்துலயே வரா. இப்போ சந்திரன் கியூட்டா சிரிச்சுட்டு அவ கையை தூக்கிட்டு அடியில போது வெளியில வந்துடுறான். எனக்காக உங்க முயற்சிய வீணாக்காதீங்க இளவரசி, நமக்குள்ள ஹைட் மட்டும் பிரச்சனை இல்ல, நிறைய இருக்கு, எப்பவும் என் மனசுக்குள்ள நீங்க வரவே மாட்டீங்க, நானும் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்றான் சந்திரன். இப்போ பெஞ்சில இருந்து சிவானி கீழே குதிப்பா. இம்பீரியல் டோக்கன் அவ டிரெஸ்ஸுக்குள்ள இருந்து கீழே விழுது. உடனே வேகமா சந்திரன் பாக்குறான், அதை கவனிக்கிறான். கீழே விழுந்ததை பார்த்துட்டு சிவானி டக்கு டக்குன்னு சந்திரன் பார்க்காத மாதிரி எடுத்து டிரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சுக்கிறா. இத சந்திரனோ கவனிச்சுட்டே தான் இருக்கான், ஆனா சிவானி அதை கவனிக்கவே இல்ல. உடனே சந்திரன் முகத்தை மாத்திட்டு, நீங்க என்ன ரொம்ப சின்சியரா லவ் பண்றீங்கல்ல, சரி ஓகே நாளைக்கு நம்ம அவுட்டிங் போறோம், வேணும்னா நீங்க அண்ணனை கூட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அண்ணன் இதுக்கு நம்ம போலாமே அப்படின்னு சொல்றான். அப்படிலாம் இல்ல, அண்ணன் கண்டிப்பா வரணும் அப்படின்னு சந்திரன் சொல்றான். சரி ஓகே அவங்க தானே, நீ எப்படியும் என் லவ் அக்செப்ட் பண்ண போற அப்படின்னு சிவானி மனசுக்குள்ளேயே சிரிச்சிட்டு இருப்பா. இங்க சந்திரன் அப்பாடா எப்படியோ இவ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோம் சொல்லிட்டு முகத்தை மாத்திட்டு வெளியில போறான். மறுநாள் மீட் பண்றதுக்காக சந்திரன் சொன்ன காட்டுக்கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கலையும் சந்திரனும் ரொம்ப லேட்டாவே வராங்க. இப்போ சிவானி மெதுவா பனிபெண் கிட்ட இதே பிளான இன்னொரு நாள் நீ 14th மாஸ்டர் கூட ட்ரை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றா. உடனே பனிபெண்ணுக்கு வெக்கத்தை பாருங்களேன், அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு சிரிக்கிறா. இங்க சந்திரனுக்காக ஆசை ஆசையா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டே இருக்கா. ஆனா உள்ள வந்து இறங்குறது கலை தான் வரான். சிவானி சந்திரனையே தேடிட்டு இருக்கிறத கலை புரிஞ்சுக்கிட்டு, தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், அவனுக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சோகமா சொல்றான். கலை ரொம்ப பாவம்ல. இத கவனிச்சு சிவானி, சரி சரி ஓகே ஓகே ஃபீல் பண்ணாதீங்க, அவர் வரப்போ வரட்டும், பொறுமையா வரட்டும், நம்ம உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலை கூட்டிட்டு உள்ளக்க போறா. இங்க சந்திரா கலைய இங்க அனுப்பி வச்சுட்டு சிவானி ரூம்குள்ள வந்து இம்பீரியல் டோக்கனை தேடிக்கிட்டே இருக்கான். எதுக்காக இந்த டோக்கனை தேடுறான், எடுக்க ட்ரை பண்றான் அப்படின்னா, இந்த டோக்கனை வச்சு பார்டர்ல இருக்க மிலிட்ரி ஆளுங்களை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் சந்திரனோட அப்பாவால. இந்த இம்பீரியல் டோக்கனை வச்சு ஊர் எல்லையில இருக்க படை தளபதி படையாளுங்களை எல்லாம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரலாம். இந்த இம்பீரியல் டோக்கன் யாருகிட்ட எல்லாம் இருக்கோ அவங்க சொல்றதெல்லாம் அந்த படை தலைவர் அந்த மொத்த ஒட்டுமொத்த மிலிட்ரி படையே கேட்டாகணும், அப்படி ஒரு அதிகாரம் இந்த இம்பீரியல் டோக்கனுக்கு இருக்கு. வருங்கால அரசர் ஆகிறது கூட இந்த இம்பீரியல் டோக்கனுக்கு இருக்கு. அதுக்காக தான் இந்த டோக்கனையே ஆட்டை போடுறதுக்காக சந்திரன் பிளான் பண்ணிட்டே இருப்பான். ரொம்ப நேரமா டோக்கனை தேடிட்டே இருக்கான், ஆனா டோக்கனையே காணவே இல்ல, ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இங்க கலை, உனக்கு நான் வால் சண்டை பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா கியூட்டா சண்டை போடுவான். பா இன்னும் ஒரு அழகு தெரியுமா, கலையும் ஒரு வகையில அழகுதான். இத பாத்துட்டு அவனோட அழகுல மயங்கிட்டு ரசிக்க ஆரம்பிச்சிடுறா சிவானி. இப்போ டக்குன்னு சிவானி கையை பிடிச்சி இழுத்து ரொம்ப ரொமான்டிக்கா ரெண்டு பேருமே சேர்ந்து சண்டை போடுற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீ ஏதோ மனசுல வச்சுட்டு கஷ்டப்படுறன்னு எனக்கு புரியுது, அது என்னன்னு என் கிட்ட சொல்லு, நம்ம ஒன்னா சேர்ந்து சமாளிக்கலாம். நான் உன் சந்தோஷத்துல இருக்கிறத விட உன் துக்கத்திலயும் சம பங்கு எடுத்துக்கணும்னு விருப்பப்படுறேன், நீ எதுக்குமே கவலைப்படாத, நீ ஏதோ கஷ்டத்துல இருக்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான் கலை. இதை கேட்டுட்டு சிவானி அப்படியே சோகமாவே இருக்கா. நம்ம மேல எப்பவுமே இவர் மட்டும் இவ்வளவு பாசமா காட்டுறாரு, நந்தினி ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அவங்களாலதான் இவங்க கூட வாழ முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றா. இப்போ கரெக்டா சந்திரன் வரா. அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சந்திரனுக்கு லைட்டா கோவம் வர மாதிரி தெரியுது. ஆனா அதை விட
முக்கியம் இம்பீரியல் டோக்கன், அத பத்தி பேசுறதுக்காக வரான். சிவானிக்கு கோவம் இவனை பார்த்ததும், இப்ப மட்டும் எதுக்கு வந்தீங்க, உங்களுக்கு முக்கியமான வேலை நிறைய இருக்கும், அத போய் பாருங்க போங்க அப்படின்னு சொல்றா. இப்போ சந்திரன், சாரி அண்ணா, நான் இளவரசி கூட தனியா பேசணும் அப்படின்னு கலைக்கிட்ட சொல்றான். உடனே சிவானி, அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, இவர் இங்கே இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் இவர் கூடவே பேசலாம் அப்படின்னு சொல்றா. கலைக்கு இவ இப்படி பேசவோ அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுது, சிரிச்சுட்டே இருக்கான். ஆனாலும் தம்பி மேல இன்னும் அதிகம் பாசல்ல. பரவாயில்ல நந்தினி, நீ தம்பி கூட பேசிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பனிப்பெண்ணையும் கூட்டிட்டு போயிடுறான். இப்போ சந்திரன், இம்பீரியல் டோக்கன் எங்க அப்படின்னு கோவமா கேக்குறான். ஆமா என்கிட்டதான் இருக்கு, அதுக்கு என்ன போ அப்படின்னு சிவானி சொல்றா. இப்போ சந்திரன் ஷாக்கா அவளையே பாத்துட்டு இருக்கான். இதோட எபிசோட் 6 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 7 பாக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.